நடிகர் மற்றும் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் தளபதிக்கு சொன்ன கதை பற்றியும் அந்த தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தியும் ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது தளபதிக்காக நான் ஒரு போலீஸ் கதையை தான் ரெடி பண்ணிட்டு போனேன், பட் தளபதி அந்த கதையை கேட்காம உங்களுக்கு பர்சனலா எந்த கதையை பண்ணணும்னு ஆசை, நீங்க ஒரு கதை பயங்கரமா பண்ணி வச்சிருப்பீங்களே அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட இருந்த ஒரு வரலாற்று கதையை சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு பயங்கரமா பிடிச்சிட்டு கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகோரம் சார ப்ரொடியூசரா ரெக்கமெண்ட் பண்ணாரு. நானும் லொகேஷன் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், பட் ஆனா ப்ரொடக்ஷன் இருந்து பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டா 100 கோடி கிட்ட வந்துச்சு. அண்ட் அந்த டைம்ல தளபதி ஜில்லா படம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த டைம்ல அந்த பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாததால தளபதி கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு. தென் இந்த படத்துக்காக ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டி இருந்துச்சு. சோ இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் புலி படத்தை பண்ணாரு. பட் ஆனா புலி மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெரி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப என்ன கூப்பிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் கதையை நாம இப்ப பண்ண வேணாம், ஏன்னா இப்பதான் புலி ஷூட்டிங் முடிஞ்சது, எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, சோ ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தென் அதுக்கு நான் இன்னொரு கதையை கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துட்டு போனேன், இல்ல நாம பண்ணனா அந்த கதையை தான் பண்ணணும், அந்த கதை மேல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு, சோ நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அது அப்படியே நடக்காம போயிடுச்சு. இப்போ தளபதி அரசியலுக்கு வேற போயிட்டாரு. சினிமா விட்டு போறதுன்றது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, ஏன்னா ஒரு பக்கம் அரசியல்லையும் இருந்துட்டு இந்த பக்கம் சினிமாவும் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சசிகுமார் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு படம் நடக்காம இருக்க புலி படமும் காரணம். புலி படத்துக்கு பதிலா இந்த படம் அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் தளபதியோட சக்சஸ்ஃபுல் கெரியருக்கு சூரா புலி போன்ற தோல்வி படங்களும் ரொம்ப முக்கியம், ஏன்னா மோசமான தோல்வி தான் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தள்ளும், அதனால பெருசா ரிகிரெட்ஸ் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.